பாலியல் புகார் தொடர்பாக கவிஞர் வைரமுத்து மீது விரைவில் விளக்கு தொடர்வேன் என்று பாடகி சின்மயி தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் மீட்டு விவகாரம் குறித்து பெண் இயக்குநர் லட்சுமி ராமகிருஷ்ணன், பாடகி சின்மயி, தொகுப்பாளர் சிவரஞ்சனி உள்ளிட்டோர் கூட்டாக பேட்டியளித்தனர். அப்போது செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்வியால் ஆத்திரமடைந்த சின்மயி பத்திரிகையாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பாலியல் சம்பவம் குறித்து புகார் அளிக்காதது ஏன் என கேள்வி கேட்பதே தவறானது என்று கைகூப்பி கேட்டுக் கொண்டார். அனைத்து ஆண்களையும் குற்றம் சாட்டவில்லை என்று கூறிய பாடகி சின்மயி வைரமுத்து மீது வழக்கு தொடர்வதற்கான ஆவணங்களை திரட்டி வருவதாகவும் விளக்கம் அளித்தார். சரி, அவர் கேட்ட கேள்வி நீங்க வந்து கேஸ் தொடுப்பீங்களான்னு கட்டாயமா தொடுப்பேன். இதுல என்னன்னா, 2005 2004-05 ஒரு ஒரு ஜென்ரல் ஐடியாவே எனக்கு கிளாரிட்டி இல்லை. அந்த பாஸ்போர்ட்டில் ஸ்டாம்ப் இருக்குது, நான் போயிட்டு வந்த பாஸ்போர்ட்டில் ஸ்டாம்ப் இருக்குது. அந்த ஈவெண்ட் நடந்ததுக்கான ப்ரூஃப் அந்த பாஸ்போர்ட் ஸ்டாம்ப் மட்டும்தான். அந்த பாஸ்போர்ட் எங்கே இருக்குதுன்னு தேடிட்டுருக்கோம். அந்த பாஸ்போர்ட் கிடச்சப்புறமா தான் நான் வந்து கேஸ் போட முடியும். ஐ ஆம் லுக்கிங் ஃபார் இட். அதுக்கப்புறம் நாங்கள் கிட்டத்தட்ட 10 வீடு மாற்றிட்டோம். ஸோ எங்கேயோ எங்கள் அம்மா ஜாகிரதையாக வச்சுருக்கேன்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த பாஸ்போர்ட்டை எடுத்துகிட்டு இதெல்லாம் எவிடன்ஸ் எனக்கு. அந்த பாஸ்போர்ட் ஸ்டாம்ப், எக்ஸிட் ஸ்டாம்ப், என்ட்ரி ஸ்டாம்ப் எல்லாம் என்னோட பாஸ்போர்ட்டில் இருக்குது. அது இட் இஸ் பார்ட் ஆஃப் மை ப்ரூஃப். அதனால தான் ஐ ஹவ் நாட் யெட் கான். நான் லாயர்ஸ்ட்டை பேசிட்டு தான் இருக்கேன். தினமும் வி ஆர் ஒர்க்கிங் ஆன் த கேஸ்.